1950 ஆண்டு ஜூன் 26 தேதி மரணமடைந்த சமூக சீர்திருத்தவாதியும் சுதந்திர போராட்ட வீரருமான சகஜானந்த சரஸ்வதியை இன்றைய நிகழ்வில் நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். விவசாயிகளின் தலைவராக இருந்த சரஸ்வதி அறிவாற்றல் மிகுந்தவர், சிறந்த எழுத்தாளர். மேலும் அவர் ஒரு புரட்சிக்காரர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காசிப்பூரில் 1889 ஆண்டு பிப்ரவரி 22 தேதி பிறந்த சகஜானந்த சரஸ்வதிக்கு அப்போது நவ்ரங் ராய் என பெயரிடப்பட்டது. பீகார் மாகாண விவசாய சங்கத்தை உருவாக்கி 1929 ஆண்டு பீகாரில் விவசாய சங்க இயக்கத்தை தொடக்கி வைத்தார். தங்களது ஆக்கிரமிப்பு உரிமைகள் தொடர்பாக விவசாயிகள் மீது ஜமீன்தாரர்கள் மேற்கொண்ட தாக்குதலுக்கு எதிராக அவர் தொடங்கிய சபாவின் மூலம் விவசாயிகளை திரட்டினார். 1936 ஆண்டு ஏப்ரலில் இந்திய தேசிய காங்கிரசின் லக்னோ அமர்வில் அனைத்திந்திய விவசாய சங்கம் உருவாக்கப்பட்ட போது சரஸ்வதி அதன் முதலாவது தலைவராக இருந்தார். முக்கிய தலைவர்களான என்.ஜி. ரங்கா மற்றும் இ.எம்.எஸ். நம்பூதிரி பாட் அதன் உறுப்பினர்களாக இருந்தனர். 1936 ஆகஸ்ட் மாதம் விவசாய பிரகடனம் வெளியிடப்பட்டது. கிராமப்புற கடன்களை தள்ளுபடி செய்யவும் ஜமீன்தார் அமைப்பு முறைக்கு முடிவு கட்டவும் அந்த பிரகடனம் வலியுறுத்தியிருந்தது. 1937-38 ஆண்டுகளில் சரஸ்வதி பகாஷ்ட் இயக்கத்தை திரட்டினார். பகாஷ்ட் என்றால் சுயமாக வளர்க்கப்பட்டது என்ற அர்த்தமாகும். இந்த இயக்கமானது ஜமீன்தாரர்களின் பகாஷ் நிலங்களில் இருந்து குத்தகைதாரர்களை வெளியேற்றுவதற்கு எதிரானதாகும். இந்த இயக்கம் வலுவடைந்த போது பீகார் குத்தகைதாரர் சட்டம், பகாஷ் நிலவரி போன்றவை கொண்டுவரப்பட்டு விவசாயிகளின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டன. பிக்தாவில் இருந்த டால்மியா சர்க்கரை ஆலையில் வெற்றிகரமாக சரஸ்வதி போராட்டத்தை நடத்தினார். வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் போது சரஸ்வதி கைதான போது சுபாஷ் சந்திர போஸும் அனைத்திந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியும் ஏப்ரல் 28 தேதியை பிரிட்டிஷ் அரசால் சுவாமி சகஜானந்த சரஸ்வதி சிறையில் அடைக்கப்பட்டதை எதிர்த்து அனைத்திந்திய சுவாமி சகஜானந்தர் தினமாக கடைபிடிக்க வேண்டுமென்று முடிவு செய்தது. சுபாஷ் சந்திர போஸ் பின்வருமாறு கூறினார். சுவாமி சகஜானந்த சரஸ்வதி நம்முடைய நாட்டைச் சேர்ந்தவர், போற்றுதலுக்குரியவர். இந்தியாவின் விவசாயத்தில் ஈடு இணையற்ற தலைவராக விளங்கிய அவர் இன்றைய தினம் மக்கள் திரளினரின் வணக்கத்திற்குரியவராகவும் லட்சக்கணக்கான மக்களின் கதாநாயகராகவும் இருந்து வருகிறார். ராம்காரில் சமரசமற்ற அனைத்திந்திய மாநாட்டின் வரவேற்பு குழுவின் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது அரிதான அதிர்ஷ்டமாகும். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை பொறுத்தவரை இடதுசாரி இயக்கத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தது நமக்கு கிடைத்த கௌரவமும் சிறப்புரிமையுமாகும். ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் வழிகாட்டி, தத்துவ ஞானி, நண்பர் என்றும் சொல்லலாம். சுவாமிஜியின் தலைமையை தொடர்ந்து பெரும் எண்ணிக்கையிலான விவசாய இயக்கத்தின் முன்னணி தலைவர்கள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடன் நெருக்கமான தொடர்புக்கு வந்தார்கள் என்று குறிப்பிட்டார் போஸ். விவசாய மக்களின் தலைவரான சகஜானந்த சரஸ்வதி 1950 ஆண்டு ஜூன் 26 தேதி மரணமடைந்தார். இம்மாபெரும் இந்தியருக்கு நம்முடைய வீர வணக்கம். ஆயிரத்து 1912 ஆண்டு ஜூன் 26 தேதி பிறந்த புரட்சிகர சுதந்திர போராட்ட வீரர் ஜிபான் கோஷலை இங்கே நாம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். இப்போது பங்களாதேஷில் உள்ள சிட்டகாங் மாவட்டத்தைச் சேர்ந்த கோஷல் சிட்டகாங் புரட்சிகர கட்சியின் உறுப்பினராக இருந்தார். 1930 ஏப்ரல் 18 தேதி நடைபெற்ற சிட்டகாங் ஆயுத கிடங்கு கொள்ளையில் முக்கியமான பங்கு வகித்தார். சிட்டகாங் கொள்ளைக்கு பிறகு அவர் நகரத்தை விட்டு வெளியேறினார். ஆனாலும் 1930 ஆண்டு ஏப்ரல் 22 தேதி பெனி ரயில் நிலையத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். இருப்பினும் அவர் தப்பியோடிய இருவருடன் சேர்ந்து சர்ந்தர் நாகூருக்கு தப்பிச் சென்றார். பிரெஞ்சு காலனியின் நிர்வாகி எம். சாம்பியன் என்பவர் கொல்கத்தாவிலிருந்த பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு கோஷல் பற்றிய முழு விவரங்களையும் தெரிவித்துவிட்டார். தகவல் கிடைத்ததும் கொல்கத்தா காவல்துறை ஆணையர் டிகாட் ஒரு பெரும் போலீஸ் படையுடன் 1930 செப்டம்பர் 1 தேதி வந்து சேர்ந்தார். மறைவிடத்தில் இருந்த புரட்சிக்காரர்களை சுற்றி வளைத்து விட்டார். போலீசாருக்கும் புரட்சிக்காரர்களுக்கும் இடையில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் ஜிவான் கோஷல் துப்பாக்கி குண்டு பாய்ந்து கடுமையாக காயமடைந்தார். அவர் அதே நாளில் மரணமடைந்தார். இம்மாபெரும் புரட்சிக்காரருக்கு நமது வீர வணக்கம். We'll be right back.
1857 ஆண்டு முதல் இந்திய சுதந்திர போரில் பங்கு பெற்ற தியாகி பகதூர் கானையும் நாம் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ளலாம். கம்பெனி படைகளுடன் தாக்குதலில் ஈடுபட்டிருந்த போது பகதூர் கான் கைது செய்யப்பட்டார். கலகத்தில் ஈடுபட்டார் என்ற குற்றம் சுமத்தப்பட்டு விசாரணைக்கு பிறகு பகதூர் கான் கடுமையான உழைப்பு தண்டனையுடன் சிறைக்கு அனுப்பப்பட்டார். அந்தமான் தீவுகளில் அவர் சிறை வைக்கப்பட்ட போது 1858 ஜூன் 26 தேதி அவர் மரணமடைந்தார். வீரம் மிக்க இந்த மண்ணின் மைந்தருக்கு நமது வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.